ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளாக ஒரு சாம்பார் ரெசிபி. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கான ஒரு சாம்பார். இதில் நம்ம பெருசாக காய் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, சாம்பார் பொடியோ மசாலாவோ எதுவும் சேர்க்க போகிறதில்ல. பிளெயினாக இந்த சாம்பாரை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக தோரம் பருப்பு. நான் ஒரு கப் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா பேசிக் இன்க்ரீடியன்ஸ் தான், கொஞ்சம் பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா அரிஞ்ச வெங்காயம், தக்காளி. உங்கள் வீட்டில் புளி இல்லைன்னா நீங்கள் கூடுதலாக ஒரு தக்காளியும் அரிஞ்சு வச்சுக்கலாம். பிறகு நான் எப்பவும் சொல்கிற ஒரு விஷயந்தான், பருப்பு எப்போவுமே சமைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் ஊற வச்சாதான் நல்லது, உடம்புக்கு எதுவும் செய்யாது, ஈஸியாக டைஜஸ்டும் ஆகும். இப்போ இந்த தோரம் பருப்பை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணும். உங்களுக்கு ரொம்ப நேரம் இல்லைன்ற பட்சத்தில் ஒரு 10-15 நிமிஷமாவது நீங்கள் ஊற வச்சு சமைச்சாதான் நல்லாயிருக்கும். இந்த சாம்பாரை நம்ம இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதனால் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் பேனில் இந்த ஊற வச்ச பருப்பை நல்லா அலசிட்டு அதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு பருப்பு மட்டும் அதில் நம்ம இப்போ சேர்த்துக்கிறோம். பருப்பு எல்லாம் சேர்த்த பிறகு இதுக்கு தண்ணி நம்ம அளந்து விடணும். இப்போ ஒரு கப்பு பருப்பு நீங்கள் ஊற வச்சுருந்தீங்கன்னா, அதை 30 நிமிஷம் ஊற வச்சுருந்தீங்கன்னா 2 மடங்கு தண்ணி அதில் நம்ம சேர்த்துக்கணும். இதுவே நீங்கள் பருப்பு கொஞ்சம் நேரம் தான், ஒரு 10-15 நிமிஷம் தான் ஊற வச்சிங்கன்னா கூடுதலாக ஒரு கப்பு தண்ணி அதில் நீங்கள் சேர்த்துக்கணும். பிறகு அதில் அரிஞ்சி வச்சிருக்க பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்றாற்போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீலவாக்கில் வெட்டின வெங்காயம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாம்பார் வெங்காயம் சேர்த்தா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு மைல்டாக ஸ்வீட்டாக இருக்கிற ஒரு வெங்காயமாக இதில் அரிஞ்சி சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் இந்த பெரிய சிகப்பு வெங்காயம் வெள்ளை வெங்காயம்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம பச்சையாக சேர்க்கறதுனால அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. பிறகு அரிஞ்ச தக்காளியை இதில் சேர்த்துக்கணும். இதனோட கொஞ்சம் மஞ்சப்பொடி, பிறகு காரமாக ஒரு மிளகாய்த்தூள், அப்புறம் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு. இதுக்கு சாம்பார் பொடி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவு கூட இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம், கூடுதல் ஃப்ளேவருக்காக சேர்க்கறது. இன்றைக்கி நான் எந்த பொடியும் இதனோட சேர்க்கலை. இப்போ நம்ம புளி தண்ணியை அதில் சேர்க்குறோம். புளி தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு கோலி குண்ட அளவு புளியை ஒர 1/4 கப்பு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதை கரைச்சி இதனோட சேர்த்துக்கணும். புளி இல்லாதவங்க நான் சொன்ன மாதிரி ஒரு அடிஷ்னலாக ஒரு தக்காளி இதனோட சேர்த்துக்கலாம். பிறகு குக்கரில் கேஸ்கெட் போட்டுட்டிங்களான்னு பார்த்துட்டு அந்த மூடியை போட்டு மூடி மேலே வெயிட்டையும் போட்டு விட்டுருங்க. 30 நிமிஷம் ஊற வச்ச பருப்புக்கு பெரிய தீயில் ஒரு 2 விசில் கொடுத்தா போதும். கம்மி நேரம் ஊற வச்சிங்கன்னா கூடுதலாக ஒரு 2-3 விசில் கொடுத்துக்கோங்க. ப்ரெஷர் நல்லா அடங்கின உடனே வெயிட்டை எடுத்துட்டு நம்ம குக்கரை திறந்து பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்து கீழ்ப்பகுதியில் செட்டில் ஆயிருக்கும். அந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் மேலே இருக்கும். அப்படி லைட்டாக கலந்து விட்டாலே பருப்பு நல்லா மசிஞ்சிரும். அப்படி நீங்கள் கொஞ்சம் நேரம் ஊற வச்ச பருப்பாக இருந்தால் இன்னும் கூடவே அந்த பருப்பு ஃபர்மாக தான் இருக்கும். நான் 15 நிமிஷம் தான் ஊற வச்சேன், அதனால என் பருப்பு இன்னும் முழுசு முழுசாக தான் இருக்குது. கரண்டியில் வச்சு தள்ளலாம், இல்லை மத்து உபயோகப்படுத்தலாம், இல்லை இமர்ஷன் பிளெண்டரும் யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா கடைஞ்சிங்கன்னா பருப்பு ஈவனாக சாஃப்டாக வந்துடும். பருப்பு கடைஞ்சதுமே அது ஒரு திக்கான ஒரு செமாய் திக் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா அது ஒரு போரிங் கன்சிஸ்டன்சி, அதாவது எடுத்து ஊற்றுற பதத்துக்கு கொண்டு வரணும்னா தேவையான அளவு தண்ணி அதில் நம்ம சேர்த்துக்கணும். இதை இப்போ அப்படியே ஒரு பர்னரில் கொதிக்க விட்டுருவோம். கலந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம தாளிப்பு என்னன்றதை பார்த்துடலாம். இப்போ இந்த சாம்பாரை தாளிக்க இந்த மாதிரி ஒரு பேனில் எண்ணெயை சேர்த்துப்போம். கூட நெய் இருந்தால் நெய் சேர்த்துக்கலாம், நெய் இல்லாத பட்சத்தில் நீங்கள் அதுக்கு ஈக்குவலாக எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் சூடாகட்டும். பிறகு அதில் முதல்ல சேர்க்க போகிற பொருள் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே அடுத்த பொருள் வெந்தயம், பிறகு உளுந்து, சீரகம், காய்ந்த மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளியும் சேர்த்து விட்டுடணும். பிறகு அந்த கொதிக்கிற பருப்பு தண்ணியில் இந்த தாளிப்பை அப்படியே மேலே சேர்த்து விட்டுடணும்.
பிறகு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்து கொதிக்க விடணும். இந்த தாளிப்பை நம்ம முன்னாடி கூட செய்யலாம். அதாவது இந்த ப்ரெஷர் குக்கெலாம் பண்ணுறதுக்கு முன்னாடி தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா ப்ரெஷர் குக் பண்ணிங்கன்னா இது ஒரு ஒன் பாட் டிஷ் மாதிரி ஆகிடும், ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. இல்லைன்னா என்ன மாதிரி இது கடைசியாக தாளித்து அது மேலே கூட சேர்க்கலாம். அது பார்க்க கொஞ்சம் ப்ரெசன்டபுளாக இருக்கும், அந்த தாளிப்பு மேலே மிதந்து அழகாக இருக்கும் பார்க்க. அதனால் நான் கடைசியாக தாளிச்சிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டும். எவ்வளவு கொதிக்குதோ அவ்வளோ நல்லாயிருக்கும் உங்கள் சாம்பார். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்ச பிறகு நீங்கள் சாம்பாரை நிறுத்தி சர்வ் பண்ணிடலாம். இந்த சாம்பார் டிஃபன் ஐட்டம் இட்லி தோசையோட பரிமாறலாம், இல்லை வெறும் சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.